சேனல் ஜில்லு டிங்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வீட்டிலே எப்படி ஈஸியாக எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து பூண்டும், 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் கோஸு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீன்ஸ் போல் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. 1/2 கேப்சிகமும் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறோன்றதில் நாங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து நார்மல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நாங்கள் வடித்து வச்சுருக்கோம். 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை வந்து வடித்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வச்சுருக்க காய்கறியெலாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து அப்படியே 4 மினிட்ஸ் நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. காய்கறியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது கூடவே நம்ம வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். நாலு முட்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்த்தாச்சு. இதில் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வச்சிருக்க பெப்பரையும் சேர்த்துக்கோங்க. நம்ம உடைச்சி வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா அவ்வளோதான் ரெடி, ஒன்றுமே இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நார்மலாக எப்பயுமே வந்து சாம்பார் காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சிக்கன் நூடுல்ஸ் போட்டிருந்தோம், அதுவும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.